வெல்கம் டு ஜோஷி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் காரைக்கால் ஸ்பெஷல் முட்டை லாபா பார்க்க போகிறோம். முட்டை லாபா மைதா மாவில் செய்வாங்க, நம்ம இன்னைக்கு கோதுமை மாவில் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாதிரி நான் வந்து இது ரொட்டியை உருட்டிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம வைக்க போகிற அந்த முட்டையை வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு முட்டை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம பெப்பர் பவுடரும் டர்மரிக்கும் சேர்க்க போகிறோம். கூட சில்லியும் சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஃபைனில் கருவேப்பில கொத்தமல்லி. இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ இதை தான் நம்ம சப்பாத்திக்குள்ளே ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம தவா வச்சுட்டு அதில் நம்ம உருட்டின சப்பாத்தியை போட்டுக்கலாம். சப்பாத்தி கொஞ்சம் ஸ்கொயராக இருக்க மாதிரி நீங்கள் உருட்டிக்கோங்க. சென்டரில் இந்த முட்டையோட கலந்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம வைக்கலாம். இப்போ பொறுமையாக நாலு சைடும் வந்து இதை ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி அழுத்தி விடலாம். இப்போ மெதுவாக திருப்பி போட்டு இது மேலே ஆயில் ஊற்றிடலாம். நான் வந்து நெய் ஊற்றுறேன், கொஞ்சம் டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுக்காக. நீங்கள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் அதே மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். முட்டை வெந்ததுக்கப்புறம் அது உப்புற மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த டைமில் நீங்கள் பொறுமையாக எடுத்துருங்க. இப்போ ஒன்றும் அதே மாதிரி செஞ்சிடலாம். அதே மாதிரி ஸ்கொயராக நம்ம உருட்டிட்டு அதோடய சென்டரில் இந்த முட்டையும் ஆனியனையும் வச்சிடலாம். இப்போ பொறுமையாக அதை ஃபோல்ட் பண்ணலாம். நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணுங்கள், ஏன்னா அது கொஞ்சம் வெளியே வர சான்சஸ் இருக்குது. இதையும் அதே மாதிரி திருப்பி போட்டு கொஞ்சம் நெய்யோ இல்லை ஆயிலோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். முட்டை வேக வேக அந்த சப்பாத்தி உங்களுக்கு பெருசாக ஆகிற மாதிரி தெரியும். இதை மோஸ்ட்டாக மைதாவில் தான் செய்வாங்க. நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுனால கோதுமையில் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் மைதாலையும் செய்யுங்க. ஃபைனில் நம்மளுடைய காரைக்கால் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்பெஷல் முட்டை லாபா ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டை லாபாலே சால்லாம் ஊற்றி கூட கொடுப்பாங்க. அதே மாதிரி சில பேர் கறி வச்சு கூட செய்வாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம உள்ளே ஊற்றின முட்டை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் மார்னிங் டிஃபனாகவும் ஏன் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. பை பை.